ஸோ இப்போ ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னா இட் வில் டினோட்டட் பை கேபிட்டல் டபிள்யூ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா இப்படி போகிறது தான் நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸ் எப்படின்னு சொல்வீங்க ஓகே ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க ஸோ எப்படி எழுதுறான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் எயிட் பாயிண்ட் செவன் ஒன் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை எப்படி நம்ம ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னால் ஐ மீன்ஸ் லைக் ஒன் டூ த்ரீ ஸோ அப்போ இப்படி வந்து நம்ம எழுதியிருக்கணும் ஸோ பாருங்கள் எயிட் பாயிண்ட் செவன் ஒன் எப்போவுமே டெசிமல் வேல்யூவை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டு டிஜிட் வந்து பாருங்கள் ஸோ சப்போஸ் இந்த நம்பர் வந்துட்டு நமக்கு இப்போ செவன் இருக்கு இல்லையா செவன் அப்படின்னா உள்ள ஃபைவாக இருந்தாலும் இல்லை மோர் தென் ஃபைவாக இருந்தாலும் எப்போவுமே அந்த ஒன் நம்பரை வந்து ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அப்போ இங்கே பாருங்கள் சப்போஸ் இது வந்து ஃபைவை விட லெஸ்ஸராக இருந்ததுன்னா இட் மே பி ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படி இருந்ததுன்னா அப்படியே இந்த நம்பரை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திங் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும் ஓகே ஸோ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஃபைவ் ஆர் மோர் தென் ஃபைவ் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஒன் வித் ப்ரீவியஸ் நம்பர் அதுதான் இதோட கான்செப்ட் ஓகே ஸோ இப்போ இங்கே செவன் இருக்குது இல்லையா அப்போ செவன் அப்படின்றது நமக்கு வந்து மோர் தென் ஃபைவ் அப்போ என்ன பண்ணிடலாம் ஒன் வந்து ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இங்கே எயிட் இருக்கு ஸோ அப்போ எயிட்டோட ஒன் ஆட் பண்ணும்போது என்ன வந்து நமக்கு நைன் வந்துடும் ஓகே ஸோ அப்போ அதுதான் நமக்கு வந்து ஹோல் நம்பர் ஸோ த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் நைன் ஓகே அதே மாதிரி செகண்டில் பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்ருக்கு ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது ஃபஸ்ட் டிஜிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ தான் இருக்குது ஜீரோ அப்படின்றது ஃபைவை விட லெஸ்ஸர் வேல்யூ இல்லையா ஸோ அதனால் ப்ரீவியஸ் நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா போதும் ஸோ ஆன்சர்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி தேர்ட் கொஷின் பாருங்கள் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் இப்படின் ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு இப்போ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபோர் எயிட் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை தான் நம்ம பார்த்துருக்கணும் செகண்ட் டிஜிட்டை பற்றி நமக்கு டோன் பாதுகா ஓகே செகண்ட் நம்பரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு பாயிண்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஜஸ்ட் இப்படி ஒரு வேணும் ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி அப்படி தான் நம்மளால் ரவுண்ட் ஆஃப் எடுக்க முடியும் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் ஃபோர் ஸோ இட் இஸ் லெஸ்ஸர் தென் ஃபைவ் அப்போ லெஸ்ஸர் தென் ஃபைவ் அப்படின்னா ப்ரீவியஸாக நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம் தட் இஸ் ஆன்சர் ஸோ சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் இஸ் த ஆன்சர் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த்தில் என்ன இருக்குன்னா ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் செவன் டூ அப்படின்னு ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் செவன் ஸோ அப்போ செவன் அப்படின்றப்போ நமக்கு என்ன வந்துடும் செவன் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் ஸோ அப்போ ஃபைவை விட நமக்கு கிரேட்டராக ஃபைவை விட கிரேட்டரான நம்பர் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் நம்பரோட ஒன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஆல்ரெடி இங்கே த்ரீ இருக்கு இல்லையா ஸோ அப்போ இந்த ஒன்றை வந்து இதோட ஆட் பண்ணும்போது ஃபோர் வந்துடும் ஸோ அப்போ ஒன் நாட் ஃபோர் இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும் ஓகே இங்கே எல்லாம் வேணால் நீங்கள் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இங்கே ஃபோர் இருக்குதுன்னா ஃபோர் இஸ் லெஸ்ஸர் தென் ஃபைவ் அப்போ லெஸர் தென் ஃபைவ்னா இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அப்படி எடுத்து எழுதிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸோ அப்போது ஜீரோ லெஸ்ஸர் தென் ஃபைவ் அதுக்கும் அப்படி தான் ஸோ ஜீரோ இதை விட ஃபை ஃபையை விட ஜீரோ வந்து லெஸ்ஸராக இருக்கிறதுனால டுவெண்ட்டி சிக்ஸ் இடத்துல இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஸோ அப்போ நம்ம இந்த செவன் வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் ஸோ அப்போ இந்த செவன் வந்து கிரேட்டர் தென் ஃபைவை விட க்ரேட்டராக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஆட் ஒன் வித் ப்ரீவியஸ் நம்பர் ஓகே ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதையும் நம்ம ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறப்போ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இருக்கு இல்லையா இட் இஸ் மோர் தென் ஐ மீன் எயிட் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் ஃபைவை விட கிரேட்டர் நம்பராக இருக்குது இல்லையா ஸோ ஜஸ்ட் ஆட் ஒன் வித் ப்ரீவியஸ் நம்பர் ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே ஃபார்ட்டி நைன் இருக்குது ஃபார்ட்டி நைனோட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஃபிஃப்டி ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஒன் ஜோ ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்னு ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் த்ரீ ஸோ அந்த த்ரீ எடுத்துட்டிங்கன்னா த்ரீ இஸ் தென் ஃபைவ் வேல்யூ இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸை என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா போதும் ஸோ தி ஒன் நாட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்றத தேர்ட்டி எயிட் ஒன் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ எடுக்கிற வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவீங்க எயிட் ஓகே ஸோ திஸ் எயிட் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் எயிட்ன்றது விட கிரேட்டர் வேல்யூ இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கணும் டேக் ஆட் ஒன் வித் ப்ரீவியஸ் நம்பர் ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே தேர்ட்டி நைன் இருக்குது ஸோ இங்கேருந்து ஒன் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும் ஃபார்ட்டின் வந்துடும் தட் இஸ் ஆன்சர் ஓகே அதே மாதிரி லாஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ அப்படின் இருக்கு ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து டூ ஸோ இந்த டூ அப்படின்னு எடுக்கிறப்போ வேல்யூ டூ இஸ் லெஸ்ஸர் தென் ஃபைவ் டூன்றது ஃபையை விட லெஸ்ஸராக இருக்குது இல்லையா ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் லெஸ்ஸர் அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்க ப்ரீவியஸ் நம்பர் என்ன இருக்கோ ஜஸ்ட் அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா போதும் ஸோ அப்போ இங்கே ஒன் தான் இருக்கு இல்லையா ஸோ ஒன் இஸ் தி ஆன்சர் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம் நம்ம ரவுண்ட் ஆஃப் அப்படின்றப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் 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 டிஜிட் நம்பரையே எடுத்து கன்சிடர் பண்ணி எழுதுங்க ஸோ அந்த நம்பர் வந்துட்டு ஃபைவாக இருந்தாலோ இல்லை ஃபைவை விட கிரேட்டராக இருந்தாலோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் நம்பரோட ஒன் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் ஓகே ஃபைவ் சப்போஸ் இங்கே ஃபைவ் இருந்ததுன்னா கூட ஃபைவ்னா ப்ரீவியஸ் நம்பர் தேர்ட்டி நைன் இருக்குன்னா நமக்கு இது ஃபார்ட்டி ஆகிடும் இல்லை ஃபைவை விட லெஸ்ஸராக இருந்தால் மட்டும்தான் இட் மேபி ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அது வரைக்கும் இருந்ததுன்னா ப்ரீவியஸாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஓகே த செகண்ட் கொஷின் ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ ஸோ இப்போ கொடுத்துருக்குற நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பிளேஸ் வேல்யூனாக்கா தி சேம் லைக் ரவுண்ட் ஆஃப் அந்த வேல்யூ நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எழுத போகிறோம் ஸோ அப்போ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ டென்த் பிளேஸ் அப்போது இதை வந்து நம்ம டென்த்து பிளேஸை வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும் ஓகே டென்த் டென்த்து பிளேஸ் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை தான் எடுப்பீங்க ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணிக்கலாம் இந்த இதில் டூ பாயிண்ட் சாரி ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போ நமக்கு இது ஃபர்ஸ்ட் இது டென்த்து பாயிண்ட் டென்த்து ப்ளேஸில் வந்து நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னா நைன் தான் இருக்குது ஸோ அப்போ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பாருங்கள் ஓகே ஸோ அப்போ இது என்ன இருக்குது நைன் இருக்குது ஸோ அப்போ இந்த நைன் என்ற நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நைன் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் ஸோ அப்போ இந்த நைன் அப்படின்றது ஃபைவை விட கிரேட்டர் நம்பர் இல்லையா அதனால் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் வந்து ஆட் வித் ப்ரீவியஸ் நம்பர் ஓகே ஸோ அப்போ இதில் என்ன ஆகிடும் நமக்கு ஆல்ரெடி நமக்கு எங்கே நைன் இருக்குது ஸோ அப்போ இந்த நைன் வந்து என்ன ஆகிடும் இங்கேருந்து இப்போ டென்த்து பிளேஸ் அப்படின்றதுனால இதுதான் நமக்கு இருக்கிற டென்த்து பிளேஸ் அப்போ இந்த டென்த் பிளேஸ் வந்து நைன் இருக்குது ஸோ அப்போ இந்த நைன் வந்து மோர் தென் ஃபைவ் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கணும் ஆட் ஒன் வித் ப்ரீவியஸ் நம்பர் ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி ஃபைவ் இருக்கு இல்லையா ஸோ அப்போ ஃபைவோட இந்த ஒன்றை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவோட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு சிக்ஸ் அப்படின்னு வந்துடும் அப்போது இதோட ஆன்சர் அப்படி எப்படி எழுதணுன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அதுதான் நமக்கு டென்த் பிளேஸ் அப்படின்னு எழுதிருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு செகண்டை கூட நம்ம எடுக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் திஸ் இஸ் த ட டென்த் பிளேஸ் ஓகே அப்போ டென்த் பிளேஸ் அப்படின்றப்போ இதை வந்து ப்ரீவியஸ் நம்பரோடு எடுத்துக்கோங்க அப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஓகே அதே மாதிரி செகண்டில் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டூ ஹண்ட்ரெட் பிளேஸ் ஸோ அப்போ இதை ஹண்ட்ரட் பிளேஸை வச்சு ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே டென்த்து பிளேஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு ரவுண்ட் பண்ணிடணும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பிளேஸ் அப்போ இதுதான் டென்த் பிளேஸ் அப்புறம் செகண்டாக இருக்கிறது இதுதான் நமக்கு வந்து ஹண்ட்ரட் பிளேஸ் அப்போ இந்த ஹண்ட்ரட் பிளேஸில் நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகே ஸோ இப்போ அந்த ஹண்ட்ரட் பிளேஸை வந்து இப்போ நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணிடலான்னாக்கா ஜஸ்ட் இங்கே இருக்கிற நம்பர் ஹண்ட்ரட் இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பரை பார்த்துருக்கணும் இதில் எப்படி டென்த்தை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் பார்ப்பீங்க இல்லையா ஸோ அப்போ அதே மாதிரி தான் இதில் இப்போ நம்ம ஹண்ட்ரட் பிளேஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் ஸோ அப்போ இது வந்துட்டு நமக்கு மோர் தென் ஃபைவ் இல்லை ஃபைவாக இருந்தாலோ இல்லை மோர் தென் ஃபைவ்யாக இருந்தாலோ என்ன பண்ணியிருக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைவ் தான் இருக்கு இல்லையா அப்போ ஃபைவ் அப்படின்றது கிரேட்டாக தான் நான் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபைவாக இருக்கலாம் இல்லை மோர் தென் ஃபையாக இருக்குனாக்கா இதை வந்து ப்ரீவிய ஒன் ஒன் வந்துட்டு ப்ரீவியஸ் நம்பரோட வச்சு ஆட் பண்ணிடணும் ஆல்ரெடி இங்கே நமக்கு ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோவோட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்றப்ப நமக்கு ஒன் தான் வரும் இல்லையா ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து ஆன்சர் எழுதிக்கலாம்னா ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் ஓகே இங்கே ஃபைவ் தான் இருக்குது ஸோ அப்போ ஃபைவ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒன்றை வந்து ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும்போது ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்போ இதில் என்ன வந்துடும் ஆன்சர் அப்படி எழுதலாம்னா ஆன்சரஸ் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதியிருக்கணும் ஓகே ஸோ அப்போ இதில் பாருங்கள் இது வந்து நமக்கு இப்போ டென்த்து பிளேஸோட ஆன்சர் இதில்னு பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பிளேஸ் இது டென்த்து பிளேஸ் இது ஹண்ட்ரட் பிளேஸ் அந்த இதில் எழுதிக்கலாம் ஓகே அதே மாதிரி பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் பிளேஸ் இப்போ தௌசண்ட் பிளேஸ் வந்து எழுத சொல்கிறாங்க ஸோ அப்போ இது ஒன்த் பிளேஸ் ஐ மீன் இது டென்த்து பிளேஸ் இது ஹண்ட்ரட் பிளேஸ் இது தான் தௌசண்ட் பிளேஸ் அப்போ நம்ம இந்த தௌசண்ட் பிளேஸோட ஆன்சர் எழுதுறதுக்கு நெக்ஸ்ட் நம்பரை பார்க்கணும் ஓகே இதில் இருந்து தான் இது எழுத முடியும் ஸோ அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் தான் எழு இருக்குது இல்லையா ஸோ அப்போ ஃபோர் அப்படின்றது நமக்கு லெஸ்ஸர் தென் ஃபைவ் தான் ஓகே ஃபோர் அப்படின்றது ஃபைவை விட லெஸ்ஸர் நம்பர் அப்போ லெஸ்ஸர் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க தட் இஸ் ஆன்சர் ஓகே ஸோ அப்போ இதில் ஆன்சர் எப்படி எழுதுவீங்கன்னா 35.001 ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னா எழுதிட்டால் போதும் அதுதான் இதோட ஆன்சர் ஓகே ஸோ அதே மாதிரி பாருங்க இப்போ நமக்கு 10th place அப்படின்னாக்கா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்கள் 100th place அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற செகண்ட் டிஜிட் பாருங்கள் தௌசண்ட் place அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற தேர்ட் டிஜிட் பாருங்கள் ஓகே அதை வச்சு நம்ம ஆன்சர் எழுதிங்கன்னா போதும் ஓகே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ